இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போகச் செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எடிலன் மற்றும் மருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் நாட்குணர்வு மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் தகுதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது ராணுவத்திடம் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் தம்மிடம் இருப்பதாகவும் அந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் மேஜர் ஜெனரல் சானக குணவர்தன மன்றில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது